தமிழகத்தின் கோர்பக்கானில் கார் விபத்தில் உள்ளூர் தம்பதிகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள். அவர்களது இரண்டு குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளார்கள். அவர்கள் துபாயில் உள்ள ரசித் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குடும்பத்தினார் பயணித்த காரானது தண்ணீர் டேங்க் மீது மோதியது. இதில் 35 வயது கணவனும் 27 வயது மனைவியும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள். அவர்களது குழந்தைகள் முதலில் ஆல்டைட் மருத்துவமனைக்கும் பின்னர் துபாயில் உள்ள ரசித் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். தம்பதிகளின் உடல் ஆல்டைட் கல்லறையில் தொழுகைக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து ஷார்ஜா காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.